கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது ஒரு அற்புதமான காரியத்தை இந்த இரவு ஜப வேளையிலே தியானித்து ஜபிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள், ஒரு மனிதனை தேவனே தெரிந்து கொள்ளுவதின் ஒரு அற்புதமான ரகசியம் இருக்கிறது. ஐயா, ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை தேவனே எப்படி தெரிந்து கொள்ளுகிறார், எப்படி மிகப்பெரிய பொறுப்புகளை, மிகப்பெரிய ஊழியங்களை, அற்புதமான கிரியைகளை, கிருபா வரங்களை ஒரு மனிதனுக்கு கொடுப்பதின் ரகசியம் என்ன, தேவன் ஒரு மனிதனை விசேஷித்த விதமாக தெரிந்து கொள்ளுவதின் ரகசியம் என்ன என்று பார்க்க வேண்டுமானால், நெகேமியாவின் புஸ்தகத்திலே ஒரு அற்புதமான ரகசியம் அங்கே கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது. அதை தியானிப்போம், அதை நிச்சயமாக அதை குறித்து ஜெபிப்போம். நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ஐயா கர்த்தருடைய சொந்த ஜனமாய், கர்த்தருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், ஓ பரிசுத்த ஜாதியாய் மாறுவோம். நிச்சயமாய் அவர் நமக்கு செய்த, நம்மை அழைத்தவர் நமக்கு செய்த அற்புதமான புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாறிவிடுவோம். எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும், தேவனுடைய வேலைக்காகவும், தேவனுடைய பணிக்காகவும் நம்முடைய கரங்களை திடப்படுத்துவது எத்தனை பாக்கியம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், இங்கே நெகேமியாவின் நாட்களிலே ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். தேவ ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களுடைய செய்திகள் மகா கொடுமையாய் இருக்கிறது. அவருடைய நண்பர்கள் வந்து, நெகேமியாவின் நண்பர்கள் வந்து, அங்கே ஜனங்கள், நம்முடைய ஜனங்கள், அதாவது தேவனை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள் படுகிற உபத்திரவங்கள், தேவ பிள்ளைகள் வாழுகிற தேசத்திலே அவர்கள் படுகிற உபத்திரவங்களையும், நிந்தைகளையும், அவர்கள் படுகிற அடிகளையும், அவமானங்களையும் குறித்து நெகேமியாவிடம் சொன்ன பொழுது, இவன் ராஜ சமூகத்திலே வேலை செய்கிறவனாக இருந்த பிறகும், பாருங்கள் 3:1-3 சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும், அதன் வாசல்கள் அக்கினியால் சுடப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது நெகேமியா சொல்கிறார், இந்த வார்த்தையை என் நண்பர்கள் அங்கே இருக்கிற பாடுகளை, உபத்திரவங்களை, சவால்களை கேட்ட பொழுது அவர் உட்கார்ந்து அழு, சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள், பரலோகத்தின் தேவன் எப்படிப்பட்டவர் என்று கவனியுங்கள். அவரிலே அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவன் அவர். ஐயா, ஜனங்கள் அடிபட்டு கிடக்கிறார்கள், ஜனங்கள் துக்கப்பட்டு துயரப்பட்டு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். ஏன் நெகேமியா அவருடைய பாடுகளை கேட்டு இப்படியாய் மனம் உடைந்து துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கி திறப்பிலே நிற்கிறான். பாருங்க, நிச்சயமாய் கர்த்தரதை பார்க்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மனிதன் ராஜ சமூகத்தில் இருந்து சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கலாம், எதை குறித்தும் கவலைப்படாமல் இருக்கலாம். யா தேசம் எக்கேடு கேட்டால் என்ன, தேசத்திற்கு சுவிசேஷம் நல்ல செய்தி கடந்து சென்றால் என்ன, செல்லவில்லை என்றால் என்ன, தேசம் எப்படி போனாலும் எனக்கு என்ன கவலை, என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், நான் ஆசீர்வாதமான இடத்திலே இருக்கிறேன், மகிமையான பங்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்காமல் அந்த மனிதன், பாருங்க, அந்த ஜனங்களுக்காக முதலிலே மன்றாடுகிறான். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடுகிறேன். இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு, கர்த்தாவே, உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஐயா, நானும் எங்கள் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், அதனால் அல்லவா இத்தனை அடிகளும் அவமானங்களும் கஷ்டங்களும் தொல்லைகளும் என்று சொன்னதோடு மாத்திரமல்ல, அவன் அப்படியே துக்கமுகமாய் மாறிவிட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, ராஜ சமூகத்திலே அர்த்த
அர்த்தசஷ்டா என்ற ராஜாவின் சமூகத்திலே நின்ற பொழுது இந்த மகிமையான அற்புதமான தேவ மனிதன் எப்படி இருக்கிறான் பாருங்க, துக்க முகத்தோடு இருக்கிறான். அப்பொழுது ராஜா 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, நீ துக்க முகமா இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து, நெகேமியா அப்பொழுது மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜாவே என்றைக்கும் நீர் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள், இதை நன்றாக கவனியுங்கள், எத்தனை அற்புதமான ஒரு தாகம், எத்தனை அற்புதமான தேவ ஜனங்கள் மீதும் தேவனுடைய ராஜ்யத்தின் மீதும் அழிந்து கொண்டிருக்கிற தேசத்தின் மீதும் எத்தனை தாகமும் மன்றாட்டும் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை. ராஜாவே வாழ்க, நீர் என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் எல்லாம் அக்கிரியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன் என்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே. அப்பொழுது ராஜா அவரை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றான். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி, ஐயா ராஜாவுக்கு நன்றாக கவனியுங்கள், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ராஜாவுக்கு மறு உத்தரவு கொடுக்கும் போது கூட பரலோக தேவனை நோக்கி ஜபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உம்முடைய சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அவன் கேட்ட அந்த அற்புதமான காரியம். ஹல்லேலூயா! தேவ சமூகத்திலே, ஒரு ராஜாவின் சமூகத்திலே எட்டு முன்பே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான இளைஞனுடைய மனிதனுடைய ஓ வேண்டுதலும் கூக்குரலும் மன்றாட்டும் தேவ சமூகத்தை எட்டியது என்பதிலே மாற்றமே இல்லை. இந்த தேவ ஜனங்களுக்காக மன்றாடிய இந்த மன்றாட்டு தேவ சமூகத்திலே எட்டியது. ராஜாவிடம் கண்களிலே தயவு உண்டாகும்படி கர்த்தர் செய்தார். இந்த மகா அற்புதமான வேலையை கர்த்தர் அந்த மனிதன் மூலமாக செய்து முடித்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன பாருங்கள், தேவ ஜனங்களும் ஓ தேவனுடைய ராஜ்யமும் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தின் அலங்கங்களும் எருசலேமின் அலங்கங்களும் இப்படி தாறுமாறாய் இடிக்கப்பட்டு தேவ ஜனங்கள் எல்லாம் அல்லல் பட்டு அடிமைப்பட்டு கிடக்கிறதை கண்டு கண்ணீரும் கவலையுமாய் உபவாசித்து மன்றாடி ஜெபித்த அன்பு நெகேமியாவுக்காக கர்த்தர் பரலோகத்தை திறந்தார். ராஜாவின் கண்களிலே தயவு கிடைக்க செய்தார். இவருடைய வேண்டுதலும் விண்ணப்பமும் மன்றாட்டும் தேவ சமூகத்திலே போய் எட்டியது. தேவனுக்கு அது பிரியமான காரியமாய் போய்விட்டது. ஆதலினால் பாருங்க, ராஜ சமூகத்தில் இருந்து புறப்பட்டு சென்றதோடு மாத்திரமல்ல, அந்த அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்கள் இருக்கிற தன்னுடைய சொந்த தேசத்திற்கு ராஜாவின் ஸ்தானாதிபதியாய் கடந்து செல்கிறான். ராஜாவின் சகல மரியாதையோடும் சலக்கருடையோடும் உதவியோடும் கடந்து சென்று தேவனுடைய ஊழியத்தை அவனுடைய சொந்த தேசத்திலே செய்வதற்கு கர்த்தர் அந்த மனிதனுடைய கரத்தை உயர்த்தினார். யாருமே செய்ய முடியாத வகையிலே அற்புதமாய் எருசலேமின் இடிந்து கிடந்த பட்டணங்களையும் வாசல்களையும் அக்னிக்கு இரையாகப்பட்ட வாசல்களையும் கட்டி தீர்த்து 52 நாட்களிலே அலங்கத்தை அற்புதமாக கட்டி அழியா புகழை பெற்றுக் கொண்டான் இந்த நெகேமியா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிற, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற, ஊழியங்களுக்காக முன்னிற்கிற தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தரும் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் உங்களுக்காக அவர் வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார் என்பதிலே மாற்றமே இல்லை. உங்களை இந்த உலகத்திலே யாராலும் அசைக்க முடியாது, யாராலும் உங்களை தொட முடியாது, எந்த சக்தியாலும் உங்களை அசைக்க முடியாதபடி கர்த்தர் எல்லா அதிகாரங்களுக்கும் துறைத்தனங்களுக்கும் எல்லா அந்தகார சக்திகளுக்கும் எல்லா விதமான பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் விலக்கி பாதுகாப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. இதனால் அல்லவோ நெகேமியாவின் மீது ஒரு தெய்வீக அனுகிரகம், தெய்வீக கிருபை இறங்கி வந்தது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இப்படியாய் தேவனே தெரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதன் பாக்கியவான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அழிந்து கொண்டிருக்கிற நம்முடைய தேசத்திற்காக திறப்பிலே நிற்போம். அழிந்து கொண்டிருக்கிற நம்முடைய தேசத்திலே ஐயா விக்கிரக காடாய் கிடக்கிற அல்லது நம்முடைய அன்பின் அருளாதரை அறிந்து கொள்ளாதபடி ரட்சிப்பிலும் விடுதலையின்றியும் ரட்சிப்பின்றியும் தவிக்கிற ஜனங்களுக்காக ஜெபிப்போம். நிச்சயமாக நம்முடைய சிறையிருப்பை, நம்முடைய பிள்ளைகளின் சிறையிருப்பை, நம்முடைய குடும்பத்தின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார் என்று
என்பதிலே மாற்றமே இல்லை. பாருங்கள் எவ்வளவு அருமையான காரியம். ஆதலினால் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுவதை அல்லது ஜெபிப்பதை மன்றாடுவதை முக்கியமாக வைத்துக் கொள்வோம். அதே சமயத்திலே நம்முடைய தேசத்திற்காக மன்றாடுவோம். தேசத்தின் அழிவிற்காக, தேசத்தின் ஜனங்களுக்காக, ஓ புரஜாதியாராய் இருக்கிற தேவனை அறிந்து கொள்ளாத கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையும் உள்ள ஜனங்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் ரட்சிப்புக்காகவும் விடுதலைக்காகவும் ஜெபிப்போம். ராஜாதி ராஜனாய் நம்முடைய நேசர் வரும் முன்னே நிச்சயமாய் இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்காக, விடுதலை அடைவதற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த நெகேமியாவின் வாழ்க்கையிலே இருந்து ஒரு அற்புதமான ரகசியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஐயா, தேசம் பாழாய் கிடக்கிறதையும் அவருடைய தேசத்தின் தேவனுடைய ராஜ்யத்தின் அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு அதன் வாசல்கள் எல்லாம் அக்னியால் சுடப்பட்டதாய் கிடந்த பொழுது ஜனங்கள் எல்லாம் அடிமைப்பட்டு ரட்சிப்பும் விடுதலையும் இல்லாமல் இருந்ததை கண்டு அவன் துக்கமுகமாய் இருந்து உபவாசித்து அழிது பரலோகர் தேவனை நோக்கி ஜபித்த ஜபம் பரலோக தேவனுக்கு பிரிதியாய் விருப்பமாய் சிநேகமாய் போய்விட்டதே. ஆதலினால் என் தேவன் அந்த அருமையான நெகேமியாவை தெரிந்து கொண்டு அவனையும் அவருடைய வீட்டாரையும் ஆசீர்வதித்தது போல, அவருடைய தேசத்தை ஆசீர்வதித்தது போல, ஐயா மிகப்பெரிய காரியங்களை செய்வதற்காய் அந்த மனிதனை தெரிந்து கொண்டது போல, என் அன்பு சகோதர சகோதரிகளையும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் தெரிந்து கொள்ளும்படியாய், தேசத்திலே கனம் பண்ணும்படியாய், பரலோக பிதாவின் கனம் எங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் வந்து சேரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் எங்களை முழுவதுமாய் முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். அதிசயங்களும் அற்புதங்களும் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய், தடைகளை நீக்கி போடுகிறவராய் சர்வ வல்லமை உள்ள தேவன் என் அன்பு சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் முன்பாய் கடந்து சென்று யுத்த வீரனாய் ஜெய வீரனாய் கடந்து சென்று இவர்களை பாதுகாக்கும்படியாய், இவர்களுக்காக யுத்தம் செய்யும்படியாய், இவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாய், எங்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உம்முடைய பிள்ளைகள் வெற்றி சிறக்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபித்த கொடுத்த அன்பு சகோதரி பொள்ளாச்சியை சேர்ந்த சொர்ணலட்சுமி என்கிற என் அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அவர் கையின் பிரயாசங்களை குடும்பங்களை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும்படியாய், வீடை கட்டும்படியாய், அவருடைய கையின் பிரயாசத்தை அவருடைய தொழிலை கர்த்தரே கட்டி பாதுகாக்கும்படியாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய சாட்சியாய் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே. ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி தெய்வீக அனுகிரகம் கிருபையும் சமாதானமும் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவீராக. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் நிச்சயமாய் தெரிந்து கொள்ளுவார். தெரிந்து கொண்டு இந்த தேசத்தில் மாத்திரமல்ல எந்த தேசத்திலும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதிலே மாற்றமே இல்லை. தேவ ஜனங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் தீவிரமாய் ஜெபியுங்கள், தீவிரமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் அதை பார்க்கிறார், உங்களை கனம் பண்ணுவார், ஆசீர்வதிப்பார்.